வெல்கம் டு மை டிவி. இன்னைக்கு நாம ABCDEF எல்லாம் டாமினோஸ் எப்படி கட்டுறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து பார்ட் 1, 6 லெட்டர்ஸ். ஸோ கைஸ், நம்ம ஒவ்வொரு லெட்டரும் முடிக்கப்போ இந்த பேனா வச்சு இதை டிக் பண்ணிகிட்டே வர போறோம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஏ. இப்போ ஏ கட்டலாம், இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் இப்படி ஒரு டர்ன் பண்ணிக்கணும், பாருங்க. இப்படி இதோ இப்படி ஒரு அழகான கர்வு, இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஆர் சார்ட்டை கட்டிட்டோம். இப்போ நம்ம நடுவில் இந்த லைன் வேணும். ஸோ இப்போ பாருங்க, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு டாமினோ இருக்குல்ல, இப்படி இப்படி ஸ்லாண்டிங்காக வச்சுக்கணும். தெரியுதா? லைட் ஆஃப் பண்ணி கூட காட்டுறேன், பாருங்க. இப்படி தான் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு இது இப்படி இப்படி விழுந்தா, இது இது தள்ளிவிட்டு இது இது விழுகிற மாதிரி வச்சுக்கணும். இப்படி தான் வச்சுக்கணும். இங்கே இன்னொன்று வைக்காதீங்க, ஏன்னா உழுகப்போ அது ரொம்ப எச்சா விழுந்துடும். ஸோ இது தள்ளி விடலாம். இங்கிருந்து தள்ளி விட்டாது இது உழுகும், இப்படியும் தள்ளி விட்டால் இந்த லைன் உழுகாது. ஸோ நீங்கள் இப்படியும் தள்ளி விடணும்னா இந்த சைடு தான் இந்த மாதிரி லைன் கட்டணும். ஏ முடிஞ்சு, நம்ம ஏ முடிஞ்சு. ஸோ இது டிக் பண்ணிடலாம். இப்போ பி, இப்போ பார்த்தீங்கன்னா பி நம்ம கட்ட போகிறோம். நான் ஒவ்வொரு பார்ட்டுக்கு ஒவ்வொரு கலர் யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா அப்போ தான் ஒரு யூனிஃபார்மாக இருக்கும். இது பார்ட் 1க்கு ஒயிட், இதுதான் பி, பார்த்துக்கோங்க. இப்படி இப்படி ஒரு லைன் கட்டணும். அது என்ன பண்ணணும்னா, பாருங்க, அதே ஸ்லாண்டிங் டாமினோ இங்கே மேலே வச்சுக்கணும். அப்புறம் இப்படி ஒரு கர்வு, இப்படி ஒரு கர்வ் கொண்டு வந்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஆர் சார்ட்டை வந்திருக்கு, பார்க்குற பிஆர்டே இருக்கான பி. இங்கே இது இந்த டாமினோ கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங்காக இங்கே வச்சுக்கோங்க. அப்புறம் இதே இப்படி வச்சுக்கோங்க. இன்னொரு டாமினோ எடுத்து இப்படி, அப்புறம் இப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் இப்படி இது ஒரு ஆர் சார்ட்டை இப்படி கொண்டு வரணும். இங்கே லைன் பார்த்தோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டாமினோஸ் வச்சு இங்கே லைன் கட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய்ஸ், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆர்ச் கட்டியிருக்கேன், இங்கே லைன் பற்றல, அதனால் நான் வந்து இங்கே ஒரு லைன் எக்ஸ்ட்ராவாக கட்டியிருக்கேன். இதோ பி வந்துருச்சு நம்ம ஷேப். இப்போ நம்ம இதை தள்ளி விடலாம், உழுகுதான்னு பார்க்கலாம். வா, செம்மையாக உழுந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம பியை முடிச்சாச்சு. ஸோ பியை டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெட்டர் சி. சி ரொம்ப ஈஸி, இருங்க ஈஸின்னு எழுதிடலாம். ஈஸி. இப்போ நான் வந்து சியை கட்ட போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான். இப்படி வந்து இப்படி ஒரு கர்வாட்டு இப்படி வரணும். இப்போ வந்து நான் கர்வாட்டு பண்ணிட்டேன், நான் மிச்சத்தையும் முடிச்சு தள்ளி விடலாம். ஸோ நம்ம சி முடிஞ்சிடுச்சு. நம்ம சியை நம்ம இந்த சைடு தள்ளி விட்டால் விழுகும், இந்த சைடு தள்ளி விட்டால் விழுகும். ஸோ எந்த சைடு தள்ளி விடலாம்? மேலிருந்து தள்ளி விடுங்க மேடம். சரி, தள்ளி விடலாம். செமையா விழுந்துருச்சு. ஸோ சியை முடிச்சாச்சு, இப்போ டிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டி. டியும் ஈஸி தான், கரெக்டான ஷேப் வந்து டி வரும். இப்போ வந்து நம்ம டி கட்ட போகிறோம். இப்படி மேலேருந்து லைன் கொண்டு வாங்க, இல்லை கீழேருந்து எப்படியோ கொண்டு வாங்க. இப்படி ஒரு லைன் கொண்டு வந்துக்கணும். இப்போ வந்து நம்ம பீக்கு பண்ண மாதிரி இங்கே ஒரு ஸ்லாண்டிங் டாமினோ வைக்கணும்.
அது வந்து இப்படி கட்டிட்டு வாங்க. இது ஒரு ஆர் சார்ட்டு. இதுதான் நம்ம டி நம்ம ஃபுல்லாக கட்டியாச்சு. இப்போ இங்கேருந்து தள்ளி விட்டால் தான் இது உழுகும். இங்கேருந்து தள்ளி விட்டால் இந்த ஒரு டாமினோ நின்றும். ஸோ இப்போ தள்ளி விடலாம். செலையாக விழுந்துருச்சு. கைத்தட்டல்களுக்கு நன்றி. இப்போ நாம் டிக் பண்ணிடலாம். நம்ம டிஏ முடிச்சாச்சு. இப்போ டிக் பண்ணிக்கலாம். இஎஃப் இருக்கிறதுலே சிரமமான லெட்டர்ஸ். இதான் இருக்கிறதுலே ஹார்டு ஹார்டஸ்ட். இது வந்து ஹார்ட். இது கட்டுறது ரொம்ப கஷ்டம். இது அதை விட ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம இஏ தான் கட்ட போகிறோம். இப்போ வந்து நம்ம இ கட்டலாம். இ ரொம்ப கஷ்டம்னு கட்டிட்டு ஈஸி தான். இப்போ நம்ம ஒரு பெரிய டாமினோ லைன் கட்ட போகிறோம். இதை இப்படியே கட்டிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு போதுன்னா விட்டுருங்க. எனக்கு இந்த இ பத்தாது. ஏன்னா நான் இயில் மூணு லைன் இப்படி இப்படி இப்படின்னு வரும். நேரம் நான் இதை தள்ளி விட்டுருப்பேன். கரெக்டாக ஸ்பேசிங் விட்றேன். இப்போ நம்ம வந்து ஸ்லாண்டிங் டாமினோ சேர்க்கலாம். ஈக்கு கீழே இங்கே ஒரு லைன் இருக்கும். ஸோ அதை இங்கே ஒரு ஸ்லாண்டிங் டாமினோ வச்சுக்கலாம். இங்கே ஒன்று இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்லாண்டிங் டாமினோ இருக்குது. இதுதான் நம்ம கீழே இருக்கிற லைன். ஸோ அதை இப்படி கட்டலாம். இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே சென்டரில் இருக்கிற அந்த குட்டி லைனை கட்டணும். இங்கே ஒரு ஸ்லாண்டிங் டாமினோ வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் இப்படி கொஞ்சம். இப்போ நம்ம இங்கே ஒரு குட்டி லைன் கட்ட போகிறோம். நடுவில் இருக்கிற லைன் எப்பவுமே ஈக்கு குட்டியாக தான் இருக்கும். ஸோ இது நம்ம நடுவில் இருக்கிற லைனை கட்டியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்கிற லைனை கட்ட போகிறோம். இது பார்க்குறக்கு கஷ்டமாக தான் இருக்கும். கட்டுறப்போ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாரி உளுந்துருச்சு. சரிம்மா ஃபஸ்ட்டுருந்து கட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இயே கட்டி முடிச்சிட்டேன். இது கட்டப்போ ரெண்டு டைம் கீழே உந்துச்சு. இதுதான் இருக்குது ஹார்டஸ்ட். நான் ஏன் ஒரு ஜோக் சொல்லட்டுமா? இப்போது ஈய நம்மளால் கட்டவே முடியாது. ஏன்னா அது ஈ வந்து நம்மளால் பிடிக்க மட்டும்தான் முடியும். இந்த மொக்க ஜோக்காக தான் தெரியும். நம்ம இப்போ தள்ளி விடலாம். 1, 2, 3. இது 100% உங்களுக்குமான்னு தெரியல. ஆ நன்றி நன்றி. ஸோ இப்போ நம்ம ஈயை அங்கேருந்து அடிச்சு விட்றலாம். ஈ த ஹார்டஸ்ட் லெட்டரை நம்ம இப்போ முடிச்சிட்டோம். டிண்டேஷ். இப்போ நம்ம இதுக்கு ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கு, எஃப். அதையும் நம்ம தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுடலாம். இது குப்பை தொட்டி குப்பை தொட்டியில் போட்டுடலாம்.